எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நிறைய போராடி கொண்டிருக்கிறோம், பொருளாதாரத்தோட போராடி கொண்டிருக்கிறோம், அத்தியாவசியமான பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஷெட்டும் எல்லாரும் காண்றது தானே, ஒவ்வொரு ஷெட்லையும் எத்தனை ஆயிரக்கணக்கான வண்டிகள், எத்தனை மணித்தியாலங்கள், ஒவ்வொருத்தருடைய கதைகளையும் கேட்டா உண்மையிலே உள்ளமெல்லாம் கசிஞ்சு போற அளவுக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஹசரத் 2 மணி பகல் 2 மணி நான் போனேன் லாமன் எடுக்க, இரவு 9:30 வீட்டுக்கு வார நேரம். அதுக்கு முதல் ஒரு வாலிபர் சொன்னாரு, அந்த 6 மணிக்கு போனேன், இரவு 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். எவ்வளவு போராட்டங்கள், அத்தியாவசிய பொருட்களை தேடி எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம், எத்தனை மனுத்திய கணக்க மனுத்தியாளங்களாக கியூல நின்று கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒன்று கேட்கிறேன், பெரும்பாலும் 90% மக்கள் வெஹிக்கல் பாவிக்கிறவங்க. இன்றைய நாட்டுடைய சிச்சுவேஷன்ல ஒரு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எத்தனை மனுத்தியாளங்கள் லைன்ல கியூல இருந்து எங்களோட வாகனத்தை, எங்களோட த்ரீ வீலர் பைக்கை தள்ளி தள்ளி தள்ளி, அல்லது எங்கட வாகனங்களை கொஞ்சம் உருட்டி 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 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் வெயில்ல பசியில மலத்தூத்தல்ல நனைஞ்சு கொண்டு, எங்கட பிள்ளையுடைய ஸ்கூல் வேலையெல்லாம் பார்க்க டைம் இல்ல, அதுக்கு மனைவி அனுப்பி போட்டு லைன்ல இருந்து 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 வந்து, எனக்கு முன்னால இன்னொரு 4 வெஹிக்கல் இருக்குது, எனக்கு முன்னால் ஒரு 3 வெஹிக்கல் இருக்குது, 5 மணித்தியாலம் லைன்ல இருந்து வாரேன், 6 மணித்தியாலம் லைன்ல இருந்து வாரேன். பெட்ரோல் முடிஞ்சிருச்சுதண்டா, ஏண்டையும் உங்களையும் மனோநிலைமை எப்படி இருக்கு? 5-6 மணித்தியாலம் இருந்து அட இவ்வளவு நேரம் மனைவி கோல் பண்றா, வீட்டுல கரையுண்டும் இல்ல, சரி என்னமாலும் சமாளிங்க, நான் இங்க பெட்ரோல் அடிச்சா தான் என் வீட்டுக்குரிய வருமானத்தை தேடையிலும் என்று 5-6 மணித்தியாலம் லைன்ல இருந்து கஷ்டப்பட்டு வெயில் மலை பார்க்காம பசிதாகம் பார்க்காம தள்ளி தள்ளி போயிட்டு இனி நாளைக்கு தான் வருமெண்டா, எங்கட மனோநிலைமை எப்படி இருக்கு? அடி 6 மணித்தியாலம் எவ்வளவு தடமாறினேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இதை விடவும் நானும் நீங்களும் கை செய்தப்படக்கூடிய ஒரு கியூ இருக்குது. அதுவும் ஒரு போலின் தான், அதுவும் ஒரு வரிசை தான். கயாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய விசாரணைக்காக வரிசையாக நாங்க போற நேரம், நாங்க அடுத்த கேள்வி எனக்கு என்னிடத்துல, அல்லது எனக்கு முன்னால 2 பேர் இருக்கிறாங்க, 3வதால் நான் என்று வரும் பொழுது, சும்மா ஒரு உதாரணத்துக்கு, அல்லாஹ் இப்ப யாரையும் மன்னிக்கிற இல்லையா, அல்லாஹ் மன்னிப்பு முடிஞ்சிருச்சுதான் என்றால் இது மிகப்பெரிய கை சேதம். அன்புக்குரியவர்களே, எனவே எங்கட நாட்டுடைய நிலைமைகள், நாங்க முன்னோக்கக்கூடிய நிகழ்வுகளை எங்கட ஆகரத்தோட கொஞ்சம் நாங்க டச் பண்ணி பார்ப்போம் என்றா, நாங்க லேசா எங்கட ஈமான உயர்த்தி கொள்வோம். கரண்ட் இல்லாம ஒரு இரவு, கரண்ட் இல்லாத ஒரு இரவு நுழம்பு கடியில தூங்குறது எவ்வளவு கஷ்டம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேபே அபி தாலிப் பள்ளத்தாக்குல, நெட் இல்ல, தலவான் இல்ல, பெட்ஷீட் இல்ல, கட்டில் இல்ல, எந்த ஏற்பாடும் இல்ல, எந்த கொடுக்கல் வாங்கலும் அவங்களோட செயல் இல்ல, எந்த உணவுகளும் லேசா கிடைக்கிறது இல்ல, குழந்தைகளோட பெண்மணிகளோட சுபஹானல்லாஹ் 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்கள் ஷேபே அபி தாலிப் பள்ளத்தாக்குல எப்படி கழிச்சிருப்பாங்க. ஒரு இரவு கரண்ட் இல்லாம நான் பற்ற பாடு, கபூர்ல எந்த வெளிச்சமும் இல்ல, கபூர்ல எந்த விதமான ஃபேன் லைட் எதுவும் இல்ல, அந்த கபூரு கிட்ட கிட்ட நெருங்கின சவர்களுக்குள்ளால நான் இப்படி ஒரு இரவு அல்ல, ஆயிரக்கணக்கான இரவுகளை கழிக்க போறேன். இனி அன்புக்குரியவர்களே, எங்கட நாட்டு நிலைமை, எங்கட வீட்டு நிலைமை எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஒரு கேஸ் எடுக்கப்படுற பாடு எங்களுக்கு, இன்கேஸ் வீட்டுல ஒரு கிழமையா சமைக்கிறதுக்குரிய ஏற்பாடு இல்ல, திடீரென்று லேசா ஒரு கேஸ் கிடைச்சிருச்சுதான்டா, நாங்க எவ்வளவு அதை மெச்சுவோம், நாங்க என்ன நலவு செஞ்சேனோ தெரியா, லேசா நான் நினைக்க கூட இல்ல, திடீரென்று போனேன், அதுக்கு இஷ்யூ பண்ணி கொண்டிருக்கிறான், போனேன் உடனே எடுத்துக்கொண்டேன். ஒரு ஒரு சாதாரணமா இன்றைக்கு நடக்கக்கூடிய பொருளாதாரத்துடைய நெருக்கடிக்குள்ளால ஒரு பெட்ரோல் அல்லது ஒரு மண்ணெண்ணெய, ஒரு கேஸ அல்லது தட்டுப்பாடான ஒரு சாமனை கியூல மணித்தியால கணக்கு நிக்காம லேசா எடுத்துக்கொண்டா, எவ்வளவு நாங்க அதை உள்ளத்தால பூரி படைஞ்சு எங்க மனைவி கிட்ட போயிட்டு சொல்லுவோம். ஆகிரத்துல எங்க மீசான்ல நாங்க வெற்றி பெற்றதுக்கு பின்னால என்ன பட்டோலைய வாசி பாருங்க, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் என்று மனிதன் சொல்வதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சந்தோஷம் இருக்குதே, இது இன்றைக்கு எங்கட நாட்டுடைய நெருக்கடியான பொருளாதார நெருக்கடியான சிச்சுவேஷன்ல மனுத்தியால கணக்கு கியூல இருந்து நாங்க அடைஞ்சு கொள்ற சந்தோஷத்தை விட மிக பல
ஆயிரக்கணக்கான மடங்கு சந்தோஷம் ஆகிரத்துடைய சந்தோஷம். ஆகிரத்துடைய சந்தோஷம் நினைக்கலாம் தருவான் என்று திடீரென்று போனேன் பட்டி செல்ல இனி ஒரு மாசம் சத்தம் இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் ஓதேலும் ஓடேலும் என்ற மன திருப்தி இருக்குதே, இந்த வெற்றி இருக்குதே. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆக்கள், நானடா குடையாவிட்டனே. அன்புக்குரியவர்களே, கயாமத்துடைய நாளையில நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுது, எத்தனை பயான்கள் கேட்டு, நான் கயாமுல்லேல் தொழுது, நான் தராவீஹ் தொழுது, முக்கி முக்கி நோன்பு முடிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ரப்பு சொன்னதுக்காகத்தனை செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப ஒரு மாதிரி நான் குடையாவிட்டனே, இப்ப ஒரு மாதிரி என்ற வாழ்க்கையில நான் வெற்றியை அடைஞ்சு கொண்டேனே என்ற பூரிப்பிருக்கிறதே. எந்த தராசிலையும் போட்டு நிற்கலாது, எந்த கல்குலேட்டர்ல போட்டு பெருக்கவும் இயலாது. இஸ்லாமியர்களே, துன்யாவுக்காக எப்படியெல்லாம் தியாகம் செய்யறோமோ இது அல்லாஹ் நிலைமைகளை லேசாக்கணும். ஒவ்வொரு ஷெட்டையும் கடந்து போகும் போது உள்ளத்தால துவாவோட தான் போறது, யாருலாம் அது முஸ்லிம்களா இருந்தா என்ன, அடுத்தவர்களா மனிதர்கள் தானே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, யாருலாம் நாட்டின் நிலைமையை லேசாக்கி. அன்புக்குரியவர்களே, ஒரு ஒரு சாதாரணம் எங்கட துன்யாவில் ஒரு ஒரு கஷ்டமான லேசாக பெற்றுக்கொள்ள கஷ்டமான தட்டுப்பாடான ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள எத்தனை மனுத்தியாலங்கள், வெயில் மழை இல்லாம, எத்தனை இரவு ஜாமம் என்று இல்லாம, 3 மணி 2 மணிக்கென்று போலின்ல இருந்து கொண்டு நாங்க ஒன்று அடைஞ்சு கொள்றோம். அன்புக்குரியவர்களை, எல்லாம் நிலைமையிலே சாக்கட்டும். இதே போல கொஞ்சம் கவனம் செலுத்துவோம், எங்கட அல்லாவுடைய நெருக்கத்தையும் அடைஞ்சு கொள்றதுக்கு, எங்கட அல்லாவுடைய தௌபாவையும் அடைஞ்சு கொள்றதுக்கு எத்தனை மனுத்தியாலங்கள் தேவையில்ல, இவ்வளவு மனுத்தியாலங்கள் நிக்க தேவையில்ல. எங்கட தூக்கங்கள் எல்லாம் தியாகம் செஞ்சு ஒரு வீட்டுல இல்லாத அத்தியாவசிய பொருளை எடுக்கிறதுக்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, இது போல எங்கட அத்தியாவசிய பொருட்கள்ல ஆக முக்கியம், ஆக முக்கியம். இன்றைக்கு நாங்க சில எங்கட துன்யாவில சில விஷயங்கள் இதாக முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். தண்ணி தேவை, எங்களுக்கு தண்ணி தேவை, சமைக்கிறதுக்குண்டான ஏற்பாடு தேவை, சாப்பாடு தேவை என்று எங்கட அத்தியாவசிய லிஸ்டுகளுக்கு போட்டு வச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையும் விட ஆக மேல, ஆக மேல, ஆக மேல எனக்கு அத்தியாவசியம் அல்லாஹ்வுடைய நெருக்கம், எனக்கு அத்தியாவசியம் என் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, என் அல்லாஹ்வுடைய மஃபிரத். ஆக முக்கியம் எனக்கு செத்து போன என் வாழ்க்கை முடிஞ்சு இல்ல, நான் துன்யாவுடைய அத்தியாவசிய பொருள் இல்லையா, நான் மௌத்தா விடுவேன், என் வாழ்க்கை முடிஞ்சிடும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் நெருக்கமும் அது இல்லையா, ஆகரத்தில் என் வாழ்க்கை முடியறில்ல, நரகம் முடியறில்ல, சொர்க்கம் முடியறில்ல. இனிவன்புக்குரியவர்களே, இதே கியூ கியாமத்துடைய நாளையிலையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குக்கு போற நேரம், அடுத்தது அல்லாஹ் என்ன கேட்பானே, என்ன பதில் சொல்லுவேனோ, மாற்றிக்கொள்வேனா தப்பிக்கொள்வேனா என்ற பதட்டத்தோட கியூல தான் போகணும். சிராத்துல் முஸ்தகீம் கியூல தான் நாங்க போகணும். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, 2019 போராடினோம், போராடினோம் நாங்க, நாங்க எங்கட உரிமைக்காக போராடினோம். இந்த பிழையை நாங்க செய்யல, முஸ்லிம்கள் ஒருபோதும் இப்படி பிழை செய்யறவங்க இல்ல என்றதை நிரூபிக்கிறதுக்காக போராடினோம். 2020 கோவிடோட போராடினோம், எங்கட நோய்களோட போராடினோம், அதுக்கு பின்னால எங்கட ஜனாசாக்களை பெற்றுக்கொள்றதுக்கு போராடினோம், வறுமையோட போராடினோம். 2022 பொருளாதாரத்தோட போராடி கொண்டிருக்கிறோம். 2023 எதோட போராட போறோமோ தெரியாது, நிச்சயம் மௌத்து வரைக்கும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் மின் இஸ்லாமிய உறவுகளை, கட்டம் கட்டமாக போராடக்கூடிய நாங்க எங்களோட வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை மறந்தோம் என்றா நனனிங்களும் நஷ்டவாளி ஷைத்தானோட போராடணும். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய நேரம், ஷைத்தானோட போராடித்தான் நான் ஃபஜ்ருக்கு வரணுமே தவிர லேசா சிம்பிளா யாரும் ஃபஜ்ருக்கு வாரீங்கள, இமாம் ஜமாத்துக்கு வாரதுக்கு ஷைத்தானோட போராடித்தான் இமாம் ஜமாத்துக்கு வரணும். இமாம் ஜமாத்துக்கு வார நேரத்துல தான் ஷைத்தான் ஒரு கஸ்டமர் எடுத்துட்டு வருவான், ஷைத்தான் அந்த நேரத்துல தான் ஒரு வேலையை ஞாபகப்படுத்துவான், அந்த நேரம் தான் யார் சரி கதவை தட்டுவாங்க. அன்புக்குரியவர்களே, ஷைத்தானோட போராடல என்றா ஷைத்தானோட அன்றாடம் ஒவ்வொரு நேரத்திலையும் ஷைத்தானோட போராட்டம் தானே. தக்பீர் அதான் சொல்லும் பொழுது ஷைத்தான் விரண்டோடுவான், விரண்டோடுவான், அதுக்கு பின்னால திருப்ப திரும்பி வருவான். இக்காமத் சொல்லும் போது திருப்ப விரண்டோடுவான், இக்காமத்துடைய சத்தத்துக்கு ரோஷம் கெட்டவன் திருப்பியும் வருவான். தக்பீர் கட்டினது முதல் சலாம் கொடுக்கும் வரைக்கும் எவ்வளவு பெரிய போராட்டம், வேற சிந்தனைகள் வந்துடாம ஷைத்தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கொண்டு வந்து மனசுக்கு புகுத்துற நேரம், இல்ல நீ சொல்றதெல்லாம் எடுக்க இயலாது, ரப்புடைய சிந்தனையில தான் தொழுது முடிப்பேன், ரப்புடைய சிந்தனையில தான் தொழுது முடிப்பேன் என்றதுக்கு நான் நீங்களும் எவ்வளவு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே,
வாழ்க்கையில போராடி 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 எங்கட பகிரங்க விரோதி இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன், அவனோட போராட மறந்துட்டோம் என்றால் அல்லது அவனோட போராடி ஒவ்வொன்றையும் தோல்வியைத்தான் சந்திச்சு கொண்டு வாரோம் என்றால் நல்லாக ஞாபகம் வச்சுக்கொள்வோம், ஷைத்தானுக்கும் எங்களுக்கும் நடக்கக்கூடிய கடைசி போராட்டம் ஒன்று இருக்குது சக்கராத்துல. சக்கரத்தில் எப்படி சரி களிமா இல்லாம எங்களை மௌத்தாக்குறதுக்கு ஷைத்தான் மேக்சிமம் போராடுவான். எங்களோட நெருக்கமா இருந்த மௌத்தா போனங்கட உம்மவாப்பட தோற்றத்துல ஷைத்தான் வந்து, மகனே களிமாவா சொல்லிராதே வாப்பா, அதை சொல்லி எனக்கு ஒன்றும் கிடைச்சதில்லை, பசாம மௌத்தாவிடு. ஷைத்தானுடைய இறுதி போராட்டம். இன்றையிலிருந்து ஷைத்தானோட நான் நீங்களும் போராடலண்டா, இறுதி போராட்டத்துல ஷைத்தான் எங்களை கவுத்துடுவான். எனவே அல்லாஹ் என்னங்களை